ஆடிட்டு இருக்கோம்னு பாக்குறீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, சுஜா ப்ளீஸ் வெஜிடேரியன் சமைச்சு போடுங்க சுஜான். இன்னைக்கு நாங்க வெஜிடேரியன் தான் பண்ண போறோம். குட் நியூஸ். எப்படி என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சுரக்காய் பஜ்ஜி, அதுக்கு நல்ல காம்பினேஷன் ஃப்ரை என்னவா இருக்கும்னா வாழைக்காய் ஃப்ரை. வாழைக்காய் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃப்ரை. அதை நான் இன்றைக்கி பண்ணி காட்ட போகிறேன். அம்மா வந்து சுரைக்காய் பஜ்ஜி பண்ணி காட்ட போகிறாங்க. எங்கள் வீட்டில் சுரைக்காய் பஜ்ஜி வந்து ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ஈஸி. நாங்கள் ரொம்ப லேசியாக இருந்தோன்னா சுரைக்காய்க்கு தான் போவோம். ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடேபிள். ஸோ இந்த டயட்டில் இருக்கவங்கலாம் அது சாப்பிட்டிங்கன்னா நல்லது. இப்போ அதை நம்ம என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ண போகிறோன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்க, சுஜா உங்கள் ஸ்கின் இவ்வளோ பிரைட்டாக இருக்கே, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. நான் நிறைய விஷயம் மெனக்கட்டு பண்ணிட்டு இருக்கேங்க, அதில் நல்ல ரிசல்ட்டும் எனக்கு இருக்கு. என்ன பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஃப்ளிக்ஸ் ஒலினா ஹோல் ஃபுட் கொலாஜன் பில்டர். கொலாஜன் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாதுங்க. கொலாஜன் அப்படின்றது நம்ம உடம்புல இருக்கிற மெயின் ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன். அதுதான் நம்ம ஸ்கின்னை நல்ல யங்காகவும் டைட்டனாகவும் வச்சுக்கும். நமக்கே தெரியாமல் நமக்கு 20 வயசுக்கு அப்புறமா வருஷத்துக்கு ஒரு வாட்டி 1% ஆஃப் கொலாஜன் வந்து நம்ம உடம்புலேருந்து போகுதுங்க. பட் அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த ஃப்ளிக்ஸ் ஒலினா ஹோல் ஃபுட் கொலாஜன் பில்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த கொலாஜன் பில்டர் ஏன் நம்ம ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரோட்டீன் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நமக்கு ஏஜ் ஆக ஆக நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப லூஸ் ஆகும். அந்த நேரத்தில் நமக்கு வந்து டார்க் சர்க்கிள், பிக்மெண்டேஷன், ஓப்பன் போர்ஸ் இந்த மாதிரிலாம் வரும். அதை நாள் போக்கில் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து தப்பு. ஸோ அந்த பிகினிங்கே கரெக்ட் பண்ணணுங்க. க்ரீம்ஸு, ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் நம்ம பாடிக்கு வெளியே தாங்க ஒர்க் ஆகும். பட் நம்ம பாடிக்குள்ளே நம்மளை நவுரிஷாக வச்சுக்கிறதுக்கு இந்த கொலாஜன் பில்டர் தாங்க ஒர்க் ஆகும். 100% பிளான்ட் பேஸ்ட் நேச்சுரல் ப்ராடக்ட்டுங்க. நம்ம பாடியிலேருந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். 0 side effects. இந்த ப்ளிக்ஸ் கொலாஜன் பில்டரில் ஹைரூலானிக் ஆசிட் இருக்கிறனால நம்ம ஸ்கின்னை நல்லா யூத்ஃபுல்லாகவும் ஹைட்ரேட்டடாகவும் வச்சுக்குதுங்க. அது மட்டும் கிடையாது, விட்டமின் சி இருக்கிறனால நம்ம ஸ்கின்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் குறைச்சி நம்ம ஸ்கின்னை டிஸ்கலரேஷன்லேருந்து பிரைட்டனாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எம்டி கிளாஸில் 200 ml வாட்டரை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் ப்ளிக்ஸ் ஒலினா கொலாஜன் பில்டர் ஒரு ஸ்கூப் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கலக்கிட்டிங்கன்னா நமக்கு பிடிச்ச ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் ரெடி. இது 1 a day 90 days எடுத்துக்கிட்டோன்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த ப்ளிக்ஸ் கொலாஜன் பில்டரை நான் லாஸ்ட் 2 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. எனக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. இதனாலேயே நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே, நீங்களுமே யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல யங்கான டைட்டனான ஸ்கின் கிடைக்கும். இது கிளினிக்கலி பேக்டு ரிசல்ட், நாட் டெம்பரவரி. சூஷி அப்படின்ற கூட நீங்கள் ப்ளிக்ஸ் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30% ஆஃபர் கிடைக்குங்க. அதோட உங்கள் ஆர்டரோட உங்களுக்கு கஸ்டமைஸ்டு ஃப்ரீ டயட் பிளானும் கிடைக்கும். சுரக்காய் பஜ்ஜிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சுரக்காய். சுரக்காயை நல்ல தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். பச்சை மிளகாய், புளி, வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை, கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம், மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய், இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட். இதை நம்ம இப்போ எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க.
இப்போ நம்ம இதில் எல்லாமே போட்டாச்சு. இதை வந்து ஒரு மூணு விசில் நம்ம ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். வெங்காயம் பாதி நான் எடுத்து வச்சதுக்கு ரீசன் இது தாளிக்கிறதுக்காக, பாதி வெங்காயம் இதில் போட்டிருக்கிறது டேஸ்ட்டுக்காக. புரிஞ்சுதா? இப்போ இந்த குக்கர்லேருந்து மூணு விசில் வந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிவிடுவோம், அது கூல்டவுன் ஆகும். அதுக்குள்ளே இந்த சுரக்காய் பஜ்ஜிக்கு காம்பினேஷனாக பண்ண போகிற வாழைக்காய் ஃப்ரை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். வாழைக்காய் ஃப்ரை நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, மசாலா தடவி பிரம்மாண்டமாக வச்சுருக்கேன். ஸோ வாழைக்காய் ஃப்ரை எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன மசாலா தடவி இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள். கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு, அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வாழைக்காவோட அப்ளை பண்ணி ஒரு 10 minutes அப்படி வச்சுட்டேன். ஏன்னா நமக்கு எபிசோட் டியூரேஷன் டைம் பற்ற மாட்டேங்குதா, அதனால் நான் முன்னாடியே பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த குக்கரில் விசில் வர்றதுக்குள்ளே டவாவில் போட்டு எடுத்துடலாம். ஓகே, ஸோ வாழைக்காய் என்ன விட்டுட்டு நீ வாழைக்காய் ஃப்ரை பண்ணிடுவியா? உங்களை விட்டுட்டு எப்படின்னா விடுவேன். என்ன வளர்றேன் நான், உங்களை விட்டுட்டு எப்படின்னா விடுவேன். கரெக்ட் தானா? தெரியல, அதெல்லாம் வாழைக்காய் ஃப்ரை தான் முக்கியம். தவா சூடாயிடுச்சு, இப்போ வாழைக்காய் ஃப்ரைக்கு தேவையான எண்ணெய். கூடாது, வாழைக்காய் பார்த்து பண்ணணும். ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி ஸ்டைலில் பண்ணுவீங்க, பட் இந்த தவா ஃப்ரை வாழைக்காய் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் வீட்டில் என்ன அம்மா தான் பண்ண சொல்லுவாங்க இந்த தவா ஃப்ரை, ஏன்னா பொறுமையாக நின்று பண்ணணும், ஒன்று ஒன்றா திருப்பணும், தீஞ்சிடக்கூடாது, மசாலா வந்து நல்லா இருக்கணும் எல்லாம் சொல்லுவாங்க. இது வந்து அத்வைத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், அவங்க அப்பா போட்டி போட்டு சாப்பிடுவாங்க, அப்பாவும் பிள்ளையும் போட்டி போட்டு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது, பார்த்தீங்களா அப்படியே வாய் ஊறும். இது செய்யும் போதே தவால போட்டு அப்படி எடுத்து வச்சு திரும்புறதுக்குள்ள அந்த சைடு சிவாத்தா வந்து காலி பண்ணிட்டு போயிடுவார். இந்த வீட்டில் நான் சாப்பிடாம வேற யார் மாமா சாப்பிட்றது? மூணு விசில் ஆயிடுச்சு, ஸோ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வாழைக்காய் கூட ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம எடுக்க போகிறோம். அம்மா ஒரு மூணு பச்சை மிளகாய் கொடுமா. இப்போ இந்த வாழைக்காய்க்கு கொஞ்சோண்டு தாளிக்கு கடுகு, அந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டே பண்ணக்கூடாது, அது நல்லா இருக்காது, தீஞ்சிரும். அதனால் லாஸ்ட்டாக பண்ணால் தான் அது ஒரு டேஸ்ட். இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் கருவேப்பிள்ளை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். எப்படி சிவாதா? சிவாதா வழக்கம் பண்ணிட்டேன். சுரக்காய் பஜ்ஜி ஆயிடும், அப்போ சுட சுட சாப்பிடுறேன். சம வெஜ்ஜும் எனக்கு ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு ஆசை. மோர் குழம்புக்கு அப்புறம் இதுதான் இப்போ சாப்பிட்றேன். நான் என்ன சூப்பர் இல்லை, சேர்த்து சாப்பிட்றீங்களா? நீங்கள் சாப்பிட்றேன். நான் சின்னதாக சாப்பிடணும். இது எடுத்துட்டு இந்த சில்லி எடுத்துட்டு இதோட வச்சுக்கோங்க. கொஞ்சம் போட்டு தாலி டாப்பிங்ஸ் செம்மையாக இருக்கு. இது என்ஜாய். செம்ம டேஸ்டாக இருக்கு. இது அவ்வளோ காரமாக தெரியல இந்த சில்லி, ஆனால் சூப்பராக இருக்கு. மசாலா சூப்பராக இருக்கு. டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா. இப்போ மூணு விசில் வச்சு கூல்டவுன் ஆயாச்சு, பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ அம்மா கடைமா.
அவ்வளோதான், மேட்ரு ஓவர். இங்கே பார்த்தீங்களா சூப்பராக கடைஞ்சாச்சு. இதை நம்ம வந்து இப்போ தாளிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கணும், கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் கொஞ்சமாக போட்டாச்சு. இப்போ வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த சுரக்காய் பஜ்ஜி அதில் ஊற்றிக்க வேண்டியதா. சூப்பர். எனக்கு கொடு, நான் பண்ணுறேன். ஆ, ஏ கிளாஸ், செமையாக இருக்கு மா, சூப்பராக இருக்குமா. சூப்பர் சூப்பர். சூப்பரா இருக்கு. இது ரொம்ப புதுசா இருக்கும். எப்பயுமே நீ இது பண்ணும்போது துயரிலும் என்னை தாங்கும் தேவியே, உயிர் வரை உந்தன் மடியிலே, வலிகளை போக்கும் காதல் பார்வையில் உலகமே காலின் அடியிலே. பேர் என்ன சொல்லுவீங்க? சுரக்காயா? சுரக்காய் பஜ்ஜி, ம், வாழைக்காய் ஃப்ரை. ரெண்டு சேர்த்துயா? சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்கும். நெஞ்சுக்குள்ளே என்னவோ சிரிக்குதே, உள்ளுக்குள்ளே குயில் பாடுதே, மந்திரமாய் கண்களும் இழுக்குதே, தொட்டதெல்லாம் நீங்க போக்குதே. ஓகே கைஸ், இப்போ நீங்களும் இதை பண்ணி பாருங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து பார்த்துட்டு ஓடி போயிடுவீங்கன்னு நான் கேள்விப்படுறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஓடி போங்க. சரியா? சரி. பாய். பாய். இறைவனாய் தந்த இறைவியே, இறைவனாய் தந்த இறைவியே, இருளினில் காணும் ஓவியமே, துயரிலும் என்னை தாங்கும் தேவியே, உயிர் வரை உந்தன் மடியிலே, வலிகளை போக்கும் காதல் பார்வையில் உலகமே காலின் அடியே.